ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 27/5/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 13 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 11:16 பின்பு நவமி. நட்சத்திரம் சதயம். மாலை 4:14 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் சொந்த தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் இருக்கும், அதற்கான முயற்சிகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமைய பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் சுதர்சனாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GJ. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட லாபஸ்தானத்தில்
தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் விரயஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட அல்லது கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஒப்பந்தங்களும் திடீர் மேன்மைகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசையும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம். வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய அடிமனதில் இருந்து வந்த அரசியல் ஆசை அரசியல் கனவுகளும் இன்றைய நல்ல பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். விமான பணிப்பெண்ணாக உள்ளவங்க அல்லது கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் உத்தியோகத்தில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய நல்ல எதிர்பாராத வெகுமானமும் திடீர் பதவி உயர்வும் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் உங்களுடைய தகுதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் உன்னிப்பாக கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் ஏழு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் சி. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சனி பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். அந்த புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய நட்புகளையும் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளையும் பெரிய பெரிய நன்மைகளையும் இன்றைய நாளில் அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ். மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் உருவாகும். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவுகள் அதிகரித்தாலும் அந்த செலவுகளுக்கு மேலான வரவுகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்கள் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாத வாலிபர்களுக்கு இன்றைய நல்ல நல் உத்தியோகம் நாடி வரும். நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகளும் தேடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இட மாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறப்பான செயல்பாடுகளால் பொறுப்பான பதவிகள் அமையும். பொறுப்பு பதவியில் உள்ளவர்களுக்கு பட்டமும் பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே. ஓம் லோக ரஷாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் லோக ரஷாய நம. நெஞ்சு கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.